ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஹவு டு ட்ரெயின் டாக் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி நான் அத்து ஏன்னா தள்ளி விட்டுருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ட்டு, இப்போ என் டாக் தான் கூட தான் இருக்கேன். என் டாக் டக்குன்னு கேமரா தள்ளி விட்டுருக்கோம், ஃபோனை தள்ளி விட்டுருக்கோம். கற்றுக்கு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரெயின் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் ரிஸ்க்காக எப்படி நம்ம ட்ரைன் பண்ண பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்காக ஒரு சிக்கன் ஸ்டிக் எடுத்து வந்திருக்கேன் டேங்க ட்ரீட்டுக்கு. என்கிட்ட சிக்கன் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வேறு இடத்துக்கு போயிடுவோம். ஸோ என்னென்ன ட்ரைனிங் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேங்க எப்படி உட்கார இருக்கிறேன். ஃபஸ்ட்டு டேங்கோட சிட் சொல்லிடலாம். டேங்க சிட், குட் பாய். டேங்க பார், சத்தமா பார். ஓகே, இப்போ கொஞ்சம் அப்புறம் இன்னும் இப்படி ஈரமாக இருக்கா? இங்கே போய் விளாண்டு வந்திருக்கான் போட்டு சரி, வெயிட் பண்ணேன். அப்புறம் நோ சொல்லலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ கஸ்டமர் வீடியோ எடுக்கிறதுக்கு நோ டேங்கோ நோ 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 டேங்கோ 3 2 1 ஈட். டேங்கோ 3 2 1 ஈட். ரொம்ப எறும்பு கிடைக்குதா? இப்போ பார்த்தா என்ன ட்ரைனிங் ரொம்ப கிடச்சல அப்படி வலிக்குது. ஓகே, என்னென்ன ட்ரைனிங் கற்றுக் கொடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிட்டு, அப்புறம் நோ, அப்புறமா ஈட், அப்புறம் பார்க்கு. நான் பேசிக் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து வேறு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இதான் இந்த அளவுக்கு ஒரு என்னென்ன கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியாமல் மூஞ்சி தெரியல போல இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, இப்போ என் டாக் பார்த்தீங்கன்னா என்னென்ன கற்றுக் கொடுத்துருக்கேன்னா, பேசிக்கில் வந்து பேசிக் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். என்னதுன்னா நோவு, அப்புறமா நோ சொல்லிட்டு, அப்புறமா கூடுதலாக ஃபுட்டு கொடுத்துட்டு நோ சொல்லிட்டு சாப்பிடாது, அப்புறம் ஈட் சொல்லும்போது சாப்பிட்றோம். ஸோ நோ, அப்புறமா நோ, அப்புறம் ஈட் சொல்லும்போது சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கு, பார்க்னு சொன்னால் குலைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட் சொன்னால் உட்காந்துடும். அதுக்கப்புறம் நிறையா கற்றுக் கொடுத்தேன். மறந்துட்டேன். அப்புறமா ஜம்ப்பு, அது கற்றுக் கொடுத்தேன். ஜம்ப்னால் வேறு ஒன்று வச்சு ஒரு கயிறு நடுவில் வச்சுருவேன். நான் எதுவும் சொல்ல சிட்னு சொல்லிவிட்டு அது பாட்டில் நான் பாட்டில் போயிடுவேன். போயிட்டு வந்து நான் சொல்லும் போது ஜம்ப்னு சொன்னால் ஜம்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கே இப்போ இந்த நான் இடத்துல ஏறி இப்போ வந்து சேரில் ஏற்றி வச்சுட்டேன்னா, அப்புறமா நான் அது குதிக்கும். ஆனால் நான் நோ சொல்லிட்டு நான் பாட்டிலே போயிட்டு கொஞ்சம் நாய் கழிச்சு நான் வந்து ஜம்ப் சொன்னால் ஜம்ப் பண்ணோம். அது பிடிச்சிருந்தாலும் ஜம்ப் சொன்னாலும் ஜம்ப் பண்ணிடும். அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துட்டு சிக்கன் ஸ்டிக் கொடுத்தோம், சாப்பிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி இந்த சிட்டு இப்படி எப்படி ட்ரெயின் பண்ணுறதா இந்த வீடியோ சொன்னால் எப்படி நான் உட்கார சிட் சொன்னால் உட்காருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாகுக்கு இதான் டாகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட வந்து நீங்கள் ஏதாச்சும் ஃபுட்டு வச்சுட்டு சிட்டுன்னு சொல்லுங்கள். எப்படின்னா அவன்கிட்ட பண்ணலாம், ரொம்ப அவன் வேறு ரொம்ப டயர்டாக இருக்கான், அதான் பண்ணல. இப்போ அவனை ரொம்ப ட்ரெயின் பண்ணல. ரொம்ப ட்ரெயின் பண்ணால் டாகுக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஓகே, இப்போ அதனால் இதுதான் டாக்னு வச்சுக்கோங்க. இந்த இப்போ உங்கள் டாக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபுட்டை வந்து அதுக்கு கொஞ்சம் இப்படி காட்டுங்க. காட்டினோடனே ஸ்விட் ஸ்விட்னு சொல்லுங்கள். ஸ்விட் சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து உட்காரலன்னா அப்படி கொஞ்சம் அதை நீங்கள் ரெண்டு கூட உட்கார வைங்க. ஸ்விட் சொல்லிட்டு உட்கார வச்சோடனே அது உட்காந்த உடனே நீங்கள் வந்து குட் பாய் சொல்லிட்டு பிஹில் கொடுத்துருங்க. ஓகே, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொண்டாங்க வச்சு நீங்கள் இதே மாதிரி ஒரு அதுக்கிட்ட ஹெட்டுக்கு கொஞ்சம் மேலே வச்சு இப்படி வச்சுட்டு இங்கேருந்து சிட் சொல்லுங்கள். அதுக்கு அவர் உட்காரலன்னா உட்கார வைங்க. உட்கார வச்சோடனே நீங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துருங்க. ஃபுட்டு கொடுத்தோடனே உட்காந்தோடனே ஃபுட்டு கொடுத்துருங்க. இதுமாதிரி ஒரு 10 to 12 times பண்ணுங்கள். 20-30 times ஆகும். நான் ஆவரேஜாக ஏன்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் 30 to 40 times ஆச்சு சிட்ஸ் கத்துறதுக்கு. அப்புறம் பார்க்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு கத்துறதுக்கு. அப்படி என்ன ஈஸின்னு கேட்டிங்கன்னா,
நான் வந்து சும்மா குக்கும்பர் வச்சு சாப்பிட்டுருந்தேன் காலில். சாப்பிட்டு இருக்கும்போது சரி பக்கத்துலேருந்து குழச்சி கற்றுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இது நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்ன பண்ணேன்னா, குக்கும்பர் வரிசை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து சிட்ஸ் சொன்னேன், சிட்ஸ் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் வந்து அதுக்கிட்ட வெண்ணெய் காட்டிகிட்டே இருந்தேன். வெண்ணெய் காட்டிட்டு இருந்து அது குழைக்கும் போது வாய்த்து குழைக்க பார்க்கும் பாருங்கள், கிட்ட காட்டி வேணும் காட்டிகிட்டே இருந்தேன். அது குழைக்க போகணும்னு கரெக்டாக பார் சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அது மாதிரி குழைச்ச உடனே கொடுத்துட்டேன். அதை மாதிரி பார் சொன்னேன். நான் பார் சொன்னோடனே குழைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, இப்போ ஒரு ரொட்டி குழைச்சிட்டு ரொட்டி குழைக்கும், ஒரு ரொட்டி குழைச்சதுக்கப்புறம் நான் பார் சொன்னேன், அப்போ திரும்பி குழைக்கும் பாருங்கள், அப்போ நான் கொடுத்தேன். அதே மாதிரி ஒரு 10 times தான் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அது கற்றுக்குச்சு பாருக்குன்ட்டு. எனக்கே ஆச்சரியம் வந்துச்சுனா அப்போ அதுக்குள்ளே எப்படி கற்றுக்குச்சுன்ட்டு. ஸோ பாருக்கு அது மாதிரி கற்றுந்தேன். அப்புறம் நோ இட்டு எப்படின்னா, அதுவும் சும்மா விளாண்டுருக்கும் போது அப்படியே கற்றுக் கொடுத்துட்டேன். நோ பார்த்தேன், நோன்னு சொல்லிட்டேன், நோன்னு சொல்லி இதை வச்சுட்டேன். சிட் சொல்லிட்டு அப்புறம் நோ சொல்லிட்டு, இப்போ டாக் இங்கே இருக்குன்னா பக்கத்தில் இங்கே வச்சுட்டு நோ சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஃபுட்டை வச்சுட்டு நான் பாட்டிலே ரொம்ப நேரமாக அது அப்படியே நோ சொல்லிட்டு இருந்தேன். சாப்பிட போகும் நோஸ்னால் புரியாது அதுக்கு. ஸோ சாப்பிட போவோம், சாப்பிட போகும்போதெல்லாம் நான் தடுத்து கொடுத்து நிப்பு வச்சுட்டு நோ சொல்லுவேன். அப்புறம் ஈட் சொன்னோடனே நானே அப்படி புஷ் பண்ணி நான் போக சொல்லி சாப்பிட வச்சுருவேன். இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணதுக்கப்புறம் இதே அப்படி கற்றுக்குச்சு. இதே இப்படி தான் நோ ஈட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடென்சிக்கு விளையாடுவேன் கூட. அது பார்த்திங்கன்னா எப்படின்னா, அது சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோ எப்படியோ பண்ணலாம்னா, ரெண்டு பேர் வேணும் அந்த வீடியோ கவர் பண்ணணும்னா. ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னு நான் இப்போ வீடியோ எடுத்து எப்படி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணுறதுன்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என் டாக் இருக்குது பாரு, அதுக்கிட்ட வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்துருக்கு, இப்போ எங்கக்கிட்டே உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கேயாச்சும் நான் போய் ஒழிஞ்சிருவேன். ஒழிஞ்சிட்டு ஐடென்சின்னு சொன்னால் எங்கள் அங்கே எல்லாத்தையும் தேடி பார்த்து அப்புறம் எங்கிட்ட வரும். அதுதான் ஐடென்சிக்கு அப்படி தான் விளையாடுவேன் நான். ஸோ அது எப்படி நான் கவர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். ரெண்டு பேரும் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னு அது ஒருத்தர் காட்டணும், அப்புறம் நான் என்ன பண்ணுறது காட்டணும், அப்படி தான் கரெக்டாக நல்லாயிருக்கும் தெரியும். இப்போ அது எங்கேயோ இருக்கும், ஒன்றும் தெரியாது அதான். ஸோ அது வீடியோவும் நான் போய் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு எடிட்னு ஒரு அந்த வீடியோ எடுத்து போடுவேன், அப்லோட் பண்ணுவேன். ரொம்ப நாளாக வீடியோ போடல, ஸோ போடுவேன். ஓகே, இதான் இந்த வீடியோ. அப்புறம் வேறு என்ன கற்றுக் கொடுத்துருக்கோன்னா, வேறு ஒன்றும் பெருசாக நாங்கள் கற்றுக் கொடுக்கல, இவ்வளோ தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். சில இதெல்லாம் எனக்கே மறந்துடுச்சு. ரொம்ப நாளாக அதுக்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுவும் விட்டுறக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ட்ரெயின் பண்ணி நான் ஒரு இப்போ 2 weeks நான் அதுவுமே சொல்லி தரல, என்னது திரும்பி விட நோ ஈட்லாம் எதுவும் பண்ணல. அதனால் இப்போ நான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் டவுன் கற்றுக்கலாம் நினச்சேன். உடனே படுக்கிற மாதிரி டவுன் கற்றுக்கலாம் நினச்சேன். அது கற்றுக்கிட்டு முடியலனால எப்படி கற்றுக் கொடுக்குன்னு தெரியல உடனே எனக்கு. ஸோ அதை விட்டுட்டேன் அதை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாக்கிங் போகலான்னு சொன்னால் உடனே வாக்கிங் கொடுப்பாங்க புரியும் அதுக்கு. அப்புறம் கொள்ளைக்கு போகலான்னு சொன்னால் அதுக்கும் புரியும் அதுக்கு. சிக்கன்னா சிக்கன் சொன்னால் அதுக்கும் புரியும், சாப்பாடுன்னு சொன்னால் புரியும், இந்த மாதிரி நிறையா சொன்னாலும் அதுக்கு புரியும். அதான் சொல்லி தந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த டாக் கூட நீங்கள் வந்து கற்றுலாம் அந்த மெத்தட் வச்சு. இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சிட்டுன்னு சொன்னேன், சிட் மட்டும் வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனலில், அதை பார்த்து நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் நானே தான் நானே சும்மா விளாண்டுருமோ இந்த மெத்தட் யூஸ் ஆச்சு எனக்கு. அதே தான் என்னோடய ஃபீமேல் டாக்கு நான் பண்ணேன், அதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கும் இதே ட்ரைனிங் தான். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக், ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வளருது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 80% பீப்பிள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, வெறும் 20% பீப்பிள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேட்டோம் வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய்.